நடந்து முடிந்த இந்திய பாராளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல்களை விட ஒரு வித்தியாசமான பின்னணியில் நடந்ததுன்னு சொல்லலாம் ஏனென்றால் கடந்த பத்தாண்டு காலமாக மிக வலிமையாக மத்தியில் ஆண்டு கொண்டு வந்த பிஜேபியோடு எதிர்த்திருக்கிற கட்சிகள் பல விதங்களில் பலவீனமாக இருந்தது குத்துச்சண்டை ஒரு தடவை நல்லா குத்த விட்டுக்கிட்டு இன்னொரு ரெண்டு கையும் பின்னால் கட்டி விட்டுட்டு நீ சண்டை போடுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே நிலைமை தான் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவர்களிடத்தில் பல்லாயிரம் கோடி பணம் மிக தாராளமாகவே இருந்தது ஏன்னா பல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க அதனால் கணிசமான மணி பவர் இருந்தது ஆனால் எதிர்கட்சிகள் ஆட்சியில் இல்லாதனால் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை அது மட்டுமில்ல காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய அக்கௌண்ட்டையே ஒரு பத்து பன்னிரெண்டு அக்கௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணி தேர்தல் காலத்தில் வந்து அவங்க செலவிடும் இருக்கிறதையும் செலவிட முடியாத நிலவில உருவாக்கி விட்டாங்க அது மட்டுமில்ல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பல மாநில கட்சிகள் பல்வேறு தந்திரமான வழிகளில் உடைக்கப்பட்டது அது பிஜேபி ஆட்சி செய்கிற பொழுது அவர்கள் பின்பற்றின மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரேட்டஜி அது வலிமையாக இருக்கிற கட்சிகளை உடைத்து தங்களுக்கென்று ஒரு ஆதரவு சூழலை உருவாக்குறது அந்த விதமாக பல கட்சிகள் உடைக்கப்படுது அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் தவறுகள் செய்த மிக முக்கியமான அரசியல்வாதிகளை அவங்க உடன்பட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சலுகை கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிறது அவங்க உடன்பட்டு வரலன்னு சொன்னால் அமலாக்கத்துறை மூலமாக அவர்கள் மேல் கடுமையாக நடவடிக்கை எடுத்தது ஜெயிலில் அடைக்கிறது அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அதை அவங்க உபயோகிக்க கூடாத அப்படியே தடுக்கிறது பேங்க் அக்கௌண்டில் முடக்கிறது தொழில் செய்ய முடியாது செய்கிற இந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் அதனால் ஒரு ஃபுல் ஸ்விங்காக வந்து எதிர்கட்சியிலிருந்தால் பல முக்கிய நபர்கள் வந்து செயல்படவே முடியலை பயந்து ஓடுக நிலைமையாக காணப்பட்டது ஏன்னா ஆக்டிவாக வந்து இறங்குனா தங்கள் மேல் நடவடிக்கை வரும் என்று அமலாக்கத்துறை மூலமாக இடி மூலமாக பலவிதமாக நெருக்கடி வருமென்று ஒதுங்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழலை தான் தேர்தல் நடந்தது தேர்தல் நடந்த சூழல் கூட கொஞ்சம் வித்தியாசமானதான் ஏன்னா இதுவரையிலும் எந்த ஒரு பிரதமரும் இந்த அளவிற்கு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு தேர்தல் வியூகத்தை அமைச்சது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் நம்முடைய பிரதமர் பேசின வார்த்தைகள் அதான் ஒரு சாதாரண மேடை பேச்சாளர் ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு அதை கேட்டு அப்படியே மறந்துட்டு போவாங்க அதுபோன்று மிக முக்கியமான பதவியில் இருந்த பிரதமர் அவர்கள் பேசின வார்த்தைகள் ஒரு ஆரோக்கியமானது அல்ல என்பதை இந்தியா முழுவதும் பல்வேறு நபர்கள் சுட்டிக்காட்டினார்கள் குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகத்திற்கும் இடையிலே ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற விதமாக பெரும்பான்மை சமூகத்தினரை சிறுபான்மை சமூகத்தை எதிராக யோசிக்க தூண்டுகிற விதமான காரியங்கள் குறிப்பாக சொல்ல முஸ்லீம்களுக்கு எதிராக வெள்ளியரங்கமாகவே பிரதமர் அவர்கள் பல காரியங்களை பேசினார் அது மட்டுமல்ல தங்களுடைய கட்சி சார்பாக ஒரு மேனிஃபெஸ்டோ அதாவது தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்து அதை தான் பொதுவாக பேசுவாங்க இல்லை கடந்த பத்தாண்டு காலங்களில் என்ன நாங்கள் செஞ்சோங்கிற சாதனை பேசுவாங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டங்கள் மத்தியிலும் பேசின வார்த்தையில் முற்றிலும் வித்தியாசமானது உங்களுக்கு ரெண்டு எரும மாடு இருந்தால் ஒரு எரும மாடாக கட்சிகள் காங்கிரஸ் எடுத்துருவாங்க உங்களுக்கு ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை பொடுங்கிவிடுவாங்க உங்களுக்கு ரெண்டு சொத்து இருந்தால் ஒரு சொத்தை எடுத்துடுவாங்க அதனால் நிறைய பெண்கள் தங்களுடைய மங்கள் சுத்திரா தங்களுடைய தாலிகளை கூட நேரிடும் அந்த அது அந்த மாதிரி எடுத்து ஊடுக்காரர்கள் அந்த முஸ்லீம்களை குறிக்கிற வார்த்தை ஊடுருல்காரர்கள் அதிக பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற அந்த சமூகத்துக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நிறைய கார்கள் அது மட்டுமல்ல அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த ராமர் கோயிலையே இவங்க புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க இதெல்லாம் எவ்வளோ நடைமுறைக்கு வர முடியாத காரியங்கள் சட்டபூர்வமாக கட்டப்பட்டிருக்கிறது கோர்ட்டெல்லாம் தீர்ப்பு கொடுத்து அதற்கு பிறகு கட்டப்பட்ட ஒன்றை ஒருபதும் உடைக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் சொல்லப்பட்டதன்றி நாங்கள் என்ன செஞ்சோம் இனி என்ன செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நேஷனல் நரேட்டிவாக ஒன்றுமே பண்ணலை ஆக அந்த தேர்தலை வித்தியாசமாக தான் நடந்து முடிந்தது தேர்தல் தூங்குகிற காலத்தில் நிச்சயமாக நிச்சயமாக மத்தியில் ஆளுகின்ற அந்த கட்சி தான் மறுபடியும் மிக வலிமையான ஒரு மெஜாரிட்டியோடு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது அவர்களும் அதை நம்பினால் நானூறு சீட்டுக்கு வருவோம் அது மட்டுமல்ல காஷ்மீருக்கு இந்த ஸ்பெஷல் வந்து கட் பண்ண மூலமாக அது த்ரீ செவந்தியை கட் பண்ணது மூலமாக அதை அடையாளமாக வைத்துக்கொண்டு முந்நூற்றி எழுபது சீட்டு வருவோம் அப்படிலாம் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் அதனால் ஒரு பெரிய அச்சமை இருந்தது ஏன்னா இவங்க மறுபடியும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருகிற பொழுது என்ன நடக்கப் போகிறதோ நாட்டில் அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம் அநேகருக்கும் மத்தியில் இருந்தது ஏனென்றால் இந்த குடியுரிமை சம்மந்த சட்ட திருத்தங்கள் அதை கொண்டு வந்தது இதனை வந்து அமுல்படுத்த பொருள் எவ்வளோ பிரச்சனை ஏற்படும் அது மட்டுமல்ல மதம் சார்ந்து அவர்களுடைய அரசியல் வியூகங்கள் மதம் சார்ந்து அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் கவனித்து பார்க்கும்பொழுது அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவார்களோ என்கிற ஒரு பெரிய பயம் இருந்தது தான் அதிகமாக அடுத்த முறை ஆட்சிக்கு என்றால் அரசியல் சட்டம் மாற்றப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது அதிகமான பெரும்பான்மை வருகிற பொழுது ஏன்னா இப்பொழுது அரசியல் சட்டம் ஒன்று தான் பெரிய பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால் ரொம்ப அத்துமீறி செல்லுகின்ற பொழுது நீதிமன்றங்கள் கொஞ்சம் தலையிடுற வாய்ப்பு ஏற்படுகிறது அரசியல் சட்டத்தையும் நமக்கு ஏற்றப்படி மாற்றிவிட்டால் அதுக்கப்புறம் எதிர்த்து கேட்குற ஆட்களே இருக்காத நிலைமையில் அரசியல் சட்டம் மாற்றப்பட வாய்ப்பு என்று எதிர்கட்சிகள்லாம் இதை சொன்னது ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது ஆனால் பல்வேறு கருத்து கணிப்புகளும் மிக சாதகமாகத்தான் மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த பிஜேபிக்கு மறுபடியும் நிறைய தொகுதிகள் கிடைத்து நிறைய நிறைய சீட்டு கிடைத்து நல்லா செல்வாக்கோடு வருவான்னு சொல்லப்பட்டது ஆனால் எல்லாமே ஓ வாக்கில் எண்ணுகின்ற பொழுது நிலைமை மாறுனது ஆனாலும் ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை ஆனால் அதிக பெரும்பான்மையோடு ஆண்டு கொண்டிருந்தவர்கள் மன்னர்களைப் போல் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் யாரும் எங்களை எதிர்த்து கேட்க முடியாது நாங்கள் யாரையும் கேட்க வேண்டிய தேவையில்லை என்று தாங்கள் விரும்பின சட்டங்களையெல்லாம் கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது அவிதமாக செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது மறுபடியும் அவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஜெயித்திருந்தாலும் கூட அதாவது பெரும்பான்மை இல்லை ஒரு இரநூத்தி நாற்பது இடத்துல மட்டுந்தான் பிஜேபி ஜெயித்திருக்கிறது அதற்கு அப்பால் வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சிராக் பஸ்வா பஸ்வான் இப்படிப்பட்டவர்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு நிலை இது சரியான ஒரு ஸ்பீட் பிரேக்கராக மாறிவிட்டது ஆட்சியை கைப்பற்றினாலும் பத்தாண்டு காலம் ஆண்டது போல் கம்பீரமாக எதை வேண்டுமானாலும் எந்த நிலைமேனாலும் செய்யலாம் திடீர்னு பணமதிப்பிழப்பு அப்படின்னு அறிவித்தாங்க யாருக்கும் தெரியாது டக்குன்னு ஒரு அறிவிப்பு இனி அதை மாதிரிலாம் செய்ய முடியாது இந்த குடியுரிமை சட்ட அந்த சிஏஏ அது போன்ற காரியங்களெல்லாம் இனி வந்து நினைத்த மாதிரி அமுல்படுத்த முடியாது எனவே முன்பு போல இனிமேல் வந்து நினைத்ததையெல்லாம் சாதிக்கிறதுக்கு முடியாது மோடி அவர்கள் ஏறக்குறைய ஒரு மன்னரை தான் ஆண்டு கொண்டிருந்தால் எனவே இறுதியில் கடந்த தேர்தலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கேரண்டின்னு சொல்லலை கட்சியே சொல்லலை மோடி கேரண்டி தான் சொல்லப்பட்டது அதனால் பிஜேபிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே கூட இது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறினது இவர் தன்னை ரொம்ப முன்னிலைப்படுத்தி கட்சியை வந்து பின்னால் வைத்து விட்டது போல அங்கே பேசப்படுகிறதா சொல்லப்படுகிறது தேர்தல் காலத்தில் கூட மிக முக்கியமான ஆயுதமாக வழக்கம் போன்ற அவர்களுடைய மதம் சார்ந்த அணுகுமுறை பின்பற்றினாங்க சொல்லப்போனால் அயோத்தியில் ராமர் கோயில் என்பது அவளுடைய நீண்டகால திட்டம் அதுதான் அவளுடைய அரசியல் சித்தாந்தோடைய முக்கியமான ஒன்று தங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு அவர்கள் மிக முக்கியமாக நம்பியிருந்தது அந்த அயோத்தியில் அந்த ராமர் கோயில்தான் அதற்காக பல்லாயிரம் கோடி பணம் செலவிடப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஆரவாரங்களோடு அகில உலகமும் அறியத்தக்கதாக ஏன்னா இது அவர்களுக்கு மிகுதியான ஓட்டுகளை கொண்டு வரும் நம்பினார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் அயோத்தியில் கோயிலை கட்டி அவசர அவசரமாக எல்லாம் முடித்து எல்லா காய்களும் செஞ்சு அந்த அயோத்தி கோயிலுக்கு வராதவங்களையெல்லாம் இவங்களாம் தேச துரோகிகள் என்கிறது போலலாம் காண்பித்தாங்க ஆனால் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை என்றால் எந்த மாநிலத்தை அதை மத சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு அதிகமாக அவர்கள் பயன்படுத்தி எந்த மாநில வழியாக தங்களுக்கு ஒரு வலிமையான சூழல் வரும் எதிர்பார்த்தார்களோ ஊபியில் எண்பது சீட்டுகள் அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாதிக்கு பாதி சீட்டு கூட கிடைக்காத நிலைமை திடீர்னு இருப்படி இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது அது மட்டுமல்ல அயோத்தியில் கோயில் கட்டினார்களே அது வைசா என்று சொல்லப்படுகிறதான பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே தான் இருக்குது அந்த கோயில் எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த தொகுதியில் கூட பிஜேபி ஜெயிக்கலை அதில் வேறொரு வேட்பாளரும் ஜெயித்திருக்கிறார் ஆக சில நேரங்களில் நாம் நினைக்கிறதும் நாம் சிந்திக்கிறதும் அப்படியே நமக்கு பலன் கொடுக்க வேண்டி சொல்ல முடியாது இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர் இவ்வளோ வருஷமாக நாம் எவ்வளோவ்ளோ பண்ணி இதெல்லாம் செஞ்சு முடித்தோம் இது நமக்கு ஒரு பெரிய அறுவடை கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம் கடைசியில் அங்கேயே கலகலத்துக்கு போய்விட்டது என்று என்னும் நிலைமை உருவாகிவிட்டது இது அவர்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாய்மெண்ட் பதே ஒருபோதும் வரலாற்றில் மறக்க முடியாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மீண்டும் ஆட்சிக்கு அவர்கள் வருகிற ஒரு சூழலில் முன்பு இருந்ததை போல் எதற்கும் அவர்கள் தங்களை சார்ந்து செயல்பட முடியுற அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும் ஆனால் இப்பொழுது ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாய நிலமையில் இருக்கிற நிதிஷ்குமாரும் சந்திரபாபு ஒவ்வொரு காலகட்டங்களில் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் எதிராக செயல்பட்ட அதாவது அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவு நிதிஷ்குமார் இந்தியாவில் பெரிய பெரிய தலைவர்களெலாம் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இவர் ஏற்றுக்கொள்ளுங்க ரொம்ப நாள் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் அரசியல் சூழல்கள் சந்தர்ப்ப சூழல்கள் மாறி மாறி வருகிற பொழுது மறுபடியும் அவரோடு உடன்படிக்கை வைத்துக் கொண்டார்கள் தொடர்பு வைத்துக் கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது சந்திரபாபு நாயுடு சராக் பஸ்வான் ఇన్నో నితీష్ కుమార్ இவர்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சி ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் வருகிற பொழுது இது எவ்விதமாக தொடர்ந்து செல்லப்போகிறது என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது இவர்கள் எதற்கெடுத்தாலும் முட்டுக்கட்டையில் போடுற வாய்ப்பு இருக்கிறது இதுவரையிலும் எவரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லாத இருந்தவர்கள் இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் இவர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது இதை நரேந்திர மோடி போன்றவர்களாலே எப்படி சந்திக்க முடியுமா என்பது ஒரு கேள்வி என்றால் அவர்கள் யாரையும் கேட்காமல் செயல்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தவர் இப்பொழுது இவர்களெல்லாம் கேட்டு 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 தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவரால் எந்த அளவிற்கு செயல்பட முடிகிறது என்பதை தெரியல போக போகத்தான் சில காரியம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று கடந்த ஆண்டது தாங்கள் நினைத்தபடியெல்லாம் நினைத்த விதமாக செயல்படுத்த முடியாது அரசியலமைப்பு ரீதியாக அதற்கு தான் செயல்பட முடியும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவர்கள் சமூக போராளிகள் என்ற பெயர்களையும் ஒருபுறம் பெற்றிருக்கிறார்கள் அரசியல்லாம் எல்லாமே நடக்கும் மாறி மாறி எல்லாம் பண்ணுவாங்க ஒரு பக்கம் கொள்கையில் சொல்லிக்குவாங்க கோட்பாடலை சொல்லிடுவாங்க மறுபக்கம் எப்படி ஆட்சியில் வந்து இருக்கணுங்கிறதுக்காக எது வேணால் செய்வாங்க இருந்தாலும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஆட்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எனவே ஒரு நாட்டில் நல்லாட்சி நடக்கணும் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்போ தான் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் எனவே இவ்விதமான அதாவது ஒரு குறிப்பிட்ட விதமாக ஆண்டு கொண்டு வந்தவர்கள் மறுபடியும் ஆளை வந்திருக்கிற பொழுது இந்த நாட்டை நல்ல விதமாக நடத்தி செல்வதற்கேற்ற சூழல் உருவாகும்படியாக நாம் ஜெவிக்கணும் தொடர்ந்து சூழல் எவ்விதம் மாறப்போகிறது தெரியலை ஒருவேளை திடீரென்று ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் ஏற்பட்டுருமே ஏன்னா அப்படி பேசிக்கிறார்கள் ஏன்னா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மறுபடியும் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர இப்படி ஏதாவது நடக்குமோங்கிறார் ஏன்னா பலவிதமான வாய்ப்புகள் உண்டு எதுவும் நடக்கலாம் ஆக இப்படிப்பட்ட சூழலில் இல்லாதபடிக்கு ஒரு நல்லாட்சி தேசத்துக்கு கிடைக்கிறதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து நரேந்திர மோடி போன்றவர்கள் மிக மிக த புத்திசாலித்தனமாக செயல்படுகிறவர்கள் இப்பொழுது ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சிகள் இவர்களை சார்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் எவ்வளோ காலம்தான் இவங்களே சார்ந்து சார்ந்து ஆட்சியில் இருக்கிறது இருநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு பதிலாக இருநூற்றி நாற்பது சீட்டு தான் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு சீட்டு கிடைத்தால் தான் நாம் வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்பட முடியும் இதற்கு சில நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த காலம் அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி தான் இருந்திருக்கிறது தங்களை வலுப்படுத்தி கொள்வதற்காக அவர்கள் எந்த ஒரு செயலைக்கும் துணிவார்கள் அப்படி தான் பல கட்சிகள் வலிமையாக இருந்த கட்சிகள் உடைக்கப்பட்டது அப்படி உடைக்கப்பட்ட கட்சிகள் தான் மும்பையில் சிவசேனா என்சிபி போன்ற கட்சிகள்லாம் உடைக்கப்பட்டது எனவே மறுபடியும் அதை வந்து நிதிஷ்குமாருடைய கட்சி உடைக்கும் வாய்ப்பு இருக்குது சந்திரபாபுடைய கட்சியும் வாய்ப்பு இருக்குன்னா எம்பிக்களை வந்து ஏன்னா இவர்களது மிகப்பெரிய பண வலிமை இருக்குது எவ்வளோ வேணாலும் கூடல அந்த ஒரு ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுக்குறது இல்லை எம்பிக்களை விலைக்கு வாங்குறது எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கெல்லாம் கோடி கணக்கில் பேசும் ஒரு கோடி ரெண்டு கோடி இப்போ அப்படி எல்லாமே நூறு ஆயிரம் கோடி கணக்கில் தான் இருக்குது அதனால் அவங்களே அதிர்ந்து போயிடுவாங்க இத்தனை நூறு கோடி தரோம் நீ வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன அவங்க என்ன பண்ணிடுவாங்க நாங்கள் முன்பின் யோசிக்காதபடியே

அதனால் இதுபோன்ற சூழல் ஏற்படலாம் எனவே எதிர்கட்சிகள் இருக்கிற கட்சிகளை அவர்கள் பாதுகாத்துக்கொள்றதே கடினமாக இருக்கலாம் அதற்கென்ற நடவடிக்கை எடுக்கிற பொழுது மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் என்றால் இன்றைக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற கட்சிகளை தங்களுடைய கட்சியாக மாற்றுவதற்கு பல நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உண்டு அப்படியெல்லாம் நிகழாதபடிக்கு படிக்கி நல்ல விதமான ஒரு ஆட்சி நடைபெற்று எல்லா சமூகமும் ஒன்றாக வாழ்ந்து இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு தேச மக்கள் வேறுபட்ட கலாச்சாரங்கள் வேறுபட்ட பாஷைகள் வேறுபட்ட மதங்கள் எவைகள் இருந்தாலும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு அந்த சூழல் தொடர்ந்து நிலவும் ஒற்றிவோடு வாழ்க்கை ஏற்றபடியான சூழல் உருவாக வேண்டும் அதற்காகத்தான் நாம் இன்றைக்கி நாம் ஜபம் பண்ண வேண்டும் இந்த தேசம் எப்படிப்பட்ட சூழலும் குழப்பங்களுக்கு சென்று விடாதபடிக்கு சிரமற்ற நிலைமைக்கு சென்று விடாதபடிக்கு ஆண்டு ஒரு விசேஷமான காரியத்தை செய்யும்படியாக நாம் ஜபிக்க வேண்டும்